ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பப்ளிக் எக்ஸாம் தமிழ்நாட்டில் ஆன்லைனில் நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியாளர்கள் நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமைச்சரும் ஒரு பதில் ஒன்றை அளித்திருந்தார். என்ன பதில் அளித்தார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது எப்பவும் போல் செய்தியாளர்கள் கேட்டாங்க, 12th பப்ளிக் எக்ஸாம் தமிழ்நாட்டில் ஆன்லைனில் நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம அமைச்சர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12th பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது கொரோனா நிலைமையை குறித்து நாங்கள் வந்து தேதிகள்லாம் அறிவிப்போம், அந்த 12th பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக ஆன்லைனில் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, ஃபிசிக்கல் மூடில் நடத்துறதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேங்களா, அதாவது இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பப்ளிக் எக்ஸாமை நடத்தணும், கொரோனா குறைஞ்சதுக்கப்புறம் நடத்தணும், மாணவர்களோட உடல் நலனும் முக்கியம், மாணவர்களோட எதிர்காலமும் முக்கியம், இது எல்லாத்தையும் மேலே நாங்கள் ஃபிசிக்கல் மூடில் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகேங்களா, அதாவது 12th பப்ளிக் எக்ஸாம் எவ்வளோ லேட் ஆனாலும் சரி நாங்கள் ஃபிசிக்கல் மூடில் கண்டக்ட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே பாய், தேங்க்யூ.